தமிழகத்தில் மாபெரும் இரண்டு அரசியல் தலைவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் அவ்வளோ பெரிய அரசியல் தலைவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, ஒன்று மூணு முறை எம்எல்ஏவாக இருந்து டக்குன்னு ஜம்ப் ஆன ஒரு அக்கா, இன்னொரு அக்கா இப்போ தான் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாங்க, அவங்க பேசக்கூடிய பேச்சு வந்து மாணவர்கள் மத்தியில் என்னென்ன பேசணுன்றதெல்லாம் நிறைய பேசுகிற இன்னொரு அக்கா. இந்த ரெண்டு அக்காவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இப்போதைக்கு ஐக்கியமாக இருக்கிற ரெண்டும் அக்கா தான். அந்த அக்கா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரொம்ப கோயம்புத்தூருடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள். இன்னொன்று, கட்சி விட்டு கட்சி தாவறதில் யார் யாரோ பிரபலமாக இருந்தாலும் அக்கா ரொம்ப ஃபேமஸாக ஆயிருக்கிறாங்க. அது வந்து அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை, பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி பாஜக கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்கா முன்னாடி நடந்த இஷ்யூலாம் அந்த டெய்ஸி, சூர்யா, இது போன்ற காயத்ரி ரகுராமன் இவர்கள்லாம் வெளியே வந்ததெல்லாம் அக்காவுக்கு தெரியாது போல். சரி ஓகே, நம்ம கொஞ்சம் அந்த வீடியோலாம் எடுத்து எடுத்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சின்ன வீடியோவாக மேக் பண்ணலாம் அப்படின்னா, சரி இப்போ அவங்க அப்படி சொன்னாங்க. அக்கா வானதி சீனிவாசன் என்ன சொன்னாங்க அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடர்கிறது. ஏன்னா ஒரு சிறிய கேப், ஒரு ஏழு நாள் ஆயிடுச்சு நினைக்கிறேன் இப்படி அரசியல் பேசி வீடியோ போட்டு. ஏன்னா கொஞ்சம் ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட் போனதுனால சரியாக வீடியோ எடுக்க முடியாத காரணம். ஸோ இனி ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தாங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அக்கா சீனிவாசன் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு ஒரு ரூபாய் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லி, அதாவது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, திருநெல்வேலி இது போன்ற மாவட்டங்களில் மத்திய அரசு ஒரு ரூபாய் கூட கொடுக்கல, நம்ம போய் நிதி கேட்டோம் அப்படின்னா தர முடியாதுன்னு சொல்லி ஒரு பாராமுகமாக, அதாவது பாராமுகமாக மீன்ஸ் எப்படின்னு தெரியல, பாராமுகமாக நிதியமைச்சர் அவர்கள் பேசுகிறாங்க. தேர்தலை சந்திக்க போகிறோம், மக்களை சந்திக்க போகிறோம், மக்களை சந்தித்து ஓட்டு கேட்க போகிறோம், கொஞ்சம் கூட அந்த ஒரு எப்படி சொல்லுவோம் தயக்கம் இருக்குல்ல, ஐயோ நம்ம வந்து நிதியமைச்சராக இருக்கிறோம், மக்கள் இவ்வளோ பாதிப்பில் இருக்கிறாங்க, நம்ம பாதிப்புக்காக பணம் கொடுக்க முடியலையே, எப்படி ஓட்டு கேட்போம் அப்படின்ற கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல், முடிஞ்சா பார் அவ்வளோதான் தருவேன் அப்படிதான் அப்படின்ற ஒரு ஒரு ஆணவ போக்கை கடைப்பிடிக்கிறாரு நிதியமைச்சர் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் ரொம்ப காட்டமாக விமர்சிச்சிருப்பார். சரிப்பா, ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து மத்திய அரசுக்கிட்ட ஒரு மோதல் போக்கை கடைப்பிடிக்கிறாருன்னு அக்கா சொல்கிறாங்க. அக்கா என்ன பண்ணியிருக்கணும், அக்கா சீனிவாசன் அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு எம்எல்ஏ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்துக்குள்ளே உங்களை அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஏன் அனுப்பிச்சிருக்கிறாங்க, இது போல் மத்தியில் இருக்கக்கூடிய உங்கள் கவர்மெண்ட் இந்த மாதிரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி கொடுக்கல, எவ்வளோ சொல்கிறீங்க, 1000 கோடிக்கு மேலே கொடுத்ததாக சொல்கிறீங்க, ஆனால் அங்கேருந்து வந்தது 800 கோடி ரூபாயோ என்னமோ வந்திருக்குறது, அது மூணில் ஒரு பங்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க பேரிடர் நிதியாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க. ஒரு தமிழனா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள்ளே போகிறீங்க, அப்போ என்ன பண்ணியிருக்கணும், ஒரு எம்எல்ஏவா, ஒரு மக்கள் பிரதிநிதியாக உங்கள் மத்திய அரசுக்கிட்ட இது மாதிரி நிதி தேவைப்படுது, கொஞ்சம் உங்கள் கருணை காட்டுங்க, நீங்கள் ரெக்வஸ்ட் கூட கொடுக்கலாம், ஹம்பிளி ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா உங்களுடைய கட்சி, உங்களுடைய தலைமை, மத்தியில் இருக்கக்கூடியது உங்களுடைய தலைமை, ஆக நீங்கள் இது ப்ரெஸ் பண்ணலாம், புஷ் பண்ணலாம், ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணலையே. ஆக இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு, போகிறாரு, வராரு, என்னென்னமோ சொல்கிறீங்க, முட்டு கொடுக்கலாம், ஆனால் இந்தளவுக்கு முட்டு கொடுக்கக்கூடாதுல்ல, அப்படி தான் இருக்குது உங்களுடைய அந்த முட்டு. சரி ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் போக, அடுத்தது பார்த்திங்கன்னா மாணவர்கள் மத்தியில் என்ன பேசலாம், நல்லா படிங்க ஐயா அப்துல் கலாம் மாதிரி வாங்க, ஐயா படிப்பாக உயர்ந்தவர், இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, படித்து படித்து முன்னேறி வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு உதாரணமாக படிக்காத மேதை காமராஜர் நிறைய நலத்திட்டங்களை மக்களுக்காக படிக்காமலே அவ்வளோ யோசிச்சார், நீங்கள் படித்து நிறைய யோசிங்க. இப்படி நிறைய தலைவர்கள் தமிழக மக்களுக்காக, தமிழ்நாட்டிற்காக படிப்பால் முயற்சி செய்து, ஏன் அண்ணல் அம்பேத்கரை பற்றி சொல்லலாம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பெரிய அளவில் ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய அவரை பற்றி நம்ம சொல்லலாம். ஏன் ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறீங்க, ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறீங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க, நீங்கள் போய் மாணவர்கள்ட்ட பேசக்கூடிய பேச்சு சரிதானா, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை மாணவர்கள்ட்ட சொல்கிறதா, அது ஒரு கட்சியினுடைய கோஷம், அது முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோஷம், எந்த கட்சியுமே வந்து பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு யாருமே சொல்லலை.
அதுவும் ஒரு ஹிந்தி வாக்கியத்தில் குறிப்பிடக்கூடிய ஒரு ஒரு வாக்கியம் அந்த பாரத் மாதா கி ஜெய். அந்த பாரத் மாதா கி ஜெயவை மாணவர்கள் மத்தியில் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்வதா? அதாவது கண்ணு இருந்தும் குருடை, காது இருந்தும் செவிடை அப்படின்ற கதை தான் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே நம்ம ஒரு இதாக பார்க்க முடிகிறது. மாணவர்கள் மத்திய விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாருன்னு சொல்லி வச்சு செஞ்சீங்க, ஆனால் அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி பெரியாரை படிங்க, அம்பேத்கரை படிங்க, காமராசரை படிங்கன்னு சொல்லி ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய தலைவர்களை படிங்கன்னு சொல்லி சொன்னார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாரத் மாதா கி ஜெய் சொல்லுன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இப்போ புரியுதா? அதுதான் முற்போக்கு. நீங்கள் சொல்கிறது பிற்போக்குத்தனமான ஒரு மாணவர்களை இழுத்து செல்றீங்க. அதுக்காக விஜய் அரசியல் நான் இதோட கம்பேர் பண்ண விரும்பலை. விஜயினுடைய நோக்கத்தையும் உங்களுடைய நோக்கத்தையும் விஜயினுடைய பார்வையும் உங்களுடைய பார்வையும் நான் சொல்ல விரும்புகிறேன். மாணவர்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய மாணவர்கள் மத்தியில் நம்ம என்ன சொல் விதையாக விதைக்கிறோமோ அது நாளைக்கு மரமாக வந்து முளைக்குன்றது நல்லா தெரியும். நான் ஆல்ரெடி நரக மாளிகைன்னு சொல்லிய ஒரு புத்தகத்தை படிச்சிருக்கிறேன். முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அந்த சிந்தனையே மாணவர்களை ஆர்எஸ்எஸ்ஸாக மாற்றுவது, அவ்வளோதான். இப்போ என்ன போன்ற ஆட்கள் வளர்ந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய மெச்சூர்டு இருக்குல்ல, நான் ஏன் ஆர்எஸ்எஸ்ஸை ஏற்றுக்கணும், நான் எதற்காக ஆர்எஸ்எஸ்ஸை நான் நேசிக்கணும் அப்படின்ற யோசனை எனக்குள்ளே வரும், நான் மெச்சூர்டு. அதே இப்போ சின்ன பசங்கக்கிட்ட படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள்ட்ட போய் சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கு புரியாது, ஓ இப்படிலாம் இருக்கலாமா, சரி ஓகே நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்களுடைய அந்த வளர்ப்பு அந்த ஒரு முன்னெடுப்பு ஆர்எஸ்எஸ்ஸில் ஒரு இதாக இருக்கும்னு சொல்லி நரக மாளிகைன்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் சுதேச மின்னி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக தெளிவாக எழுதியிருப்பாங்க. ஏன்னா அந்த புத்தகத்தை மறக்காமல் வாங்கி படித்து பாருங்கள். ஒரு ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஒரு ஆர்எஸ்எஸ்லேருந்து வெளியே வந்த ஒரு நபர் எழுதிய புத்தகம் அது. அது தோழர் பிரணாய் விஜயன் அவர்கள், கேரளாவினுடைய முதலமைச்சர் தோழர் பிரணாய் விஜய் அவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பார். இப்படி ஒரு மாணவர்கள் மத்தியில் என்ன பேசணும் என்ன சொல்லணும் இதெல்லாமே சொல்லாமல் பாரத் மாதா கி ஜெய், இது முக்கியமான ஒரு விஷயமா மாணவர்கள் மத்தியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில். நேற்றி ஒரு பொறியாளரை நேற்று நேர்காணல் பார்த்தோம். அந்த நேர்காணலில் அவர் சொன்ன ஒரு பல விஷயங்களில் ஒரு விஷயம் எனக்கு நறுக்குன்னு புரிஞ்சுது. தமிழ்நாட்டை பொறுத்தளவு, தமிழ்நாட்டு மாணவர்களை பொறுத்தளவு படிப்பு எந்தளவுக்கு முக்கியன்றதை என்ன பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். ஆக படிப்பு தான் ரொம்ப முக்கியம். யாருக்குமே தவறான போதனையை கொடுக்காதீங்க. படிக்க சொல்லுங்கள், படிக்க சொல்லுங்கள், படிக்க சொல்லுங்கள். நீங்கள் சொன்னதில் எங்கேயாவது படிப்பு இருக்கா? பாரத் மாதா கி ஜெய் அது படிப்பா? பாரத் மாதா கி ஜெய் அது படிப்பா? எங்க ஒருத்தர் ராப்பகலாக படித்து ஜெய் பீம் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையே உபயோகிக்க சொன்னாருங்க. ஏன் அப்படின்னா இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கிய பாதை. அது இப்போது சொன்னோம் அப்படின்னா அது வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அப்படின்னா இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கிய பாதை. மாணவர்கள் மத்தியில் அம்பேத்கர் எதற்காக படிக்க சொல்கிறோம் அப்படின்னா அம்பேத்கர் பட்ட பாடுகள், அம்பேத்கர் பட்ட வேதனைகள் இதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் படிப்பை மட்டுமே முன்னிறுத்தி படித்து 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 தனக்கு ஏற்பட்ட தடைகளை படிப்பாலேயே உடைத்த ஒரு மனிதர் அம்பேத்கர் அவர்கள். அவர்களை படிக்க சொல்லியிருக்கலாம், ஆனால் இப்போ எதுவுமே பண்ணலை. ஆனால் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறீங்க, மக்களுக்காக எதுவும் சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் உள்ள அந்த கருத்துக்களை மட்டுமே திணிப்பதற்கு எதற்கு நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி நம்ம மத்தியில் எழும்பு. சரிங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, ஓகே இவங்க இப்படி தான்னா இன்னொருத்தவங்க இப்போ போய் இணைஞ்சிருக்கிறாங்க அப்புறங்க பவதாரணி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி அதாவது பாஜக பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி, பாரதிய ஜனதா கட்சி பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய கட்சி. எப்பா இத்தனை ஆண்டுகளில் எனக்கு விவரம் தெரிஞ்ச ஆண்டுகளில் முதல் முறை ஒரு பெண்மணி பாரதிய ஜனதா கட்சி பெண்களுக்கான பாதுகாப்பான கட்சின்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன். ஏன் கேள்விப்படுறேன், காயத்ரி ரகுராம் அவர்களை பலமுறை நேர்காணல் பண்ணியிருக்கிறோம், பலமுறை வந்து அவர்களிடம் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டு நிறைய நேர்காணல் நாங்கள் பார்த்துருக்குறோம். அவர்கள் என்றைக்குமே வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து பாதுகாப்பான கட்சின்னு சொன்னதே இல்லை. அவங்க ஆரம்ப காலம் முதல் இப்போ வரைக்கும் தான் ஒரு ரெண்டு வருடங்கள்லாம் அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அண்ணாமலை தலைமைக்கு பிறகு பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை. டெய்ஸி அவர்களுடைய ஆடியோலாம் கேட்கும் பொழுது பயங்கர ஒரு ஆபாசமான பேச்சு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்க போய் சேர்ந்துட்டாங்க, ஒருவேளை கட்சி சீட்டு கொடுப்பாங்கன்றதுக்காக இப்படி பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ பேசிட்டாங்க, இனிமேல் போக போக புரிஞ்சுப்பாங்க பவதாரணி அவர்கள். பவதாரணி அவர்களும் காங்கிரஸிலிருந்து விலகி மூணு முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறாங்க. அவங்க எந்தளவுக்கு விலைக்கு போனாங்களோ இல்லை காசு டீல் பேசினாங்களோ அப்படின்னு தெரியலை, மேபி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன புரியுது, இந்த இரண்டு அக்காக்களும் அதாவது
நம்மளுக்கு மரியாதைக்குரிய அக்காவுக்கு, ஏன்னா நம்மளுடைய அக்கா வயசில் மூத்தவங்க நம்மளுடைய அக்கா, நம்ம அவங்கள காயம்லாம் படுத்தலை. இந்த மாதிரி இருக்குது. ஸோ மாணவர்கள்ட்டையோ இல்லை கட்சி சம்மந்த விஷயத்தையோ கட்சியினுடைய சித்தாந்தத்தையோ மாணவர்கள் மத்தியில் பரப்பாதீங்க. படிப்பை முன்னிறுத்தி தலைவர்கள் பேசுங்கன்றது ஒரு சின்ன ஒரு இது. அதைத் தொடர்ந்து அக்கா வானதி சீனிவாசனும் அக்கா பவதாரணி அவர்களும் பாஜகவில் பெண்களுக்கு பாதுகாப்பா இல்லையா அப்படின்றத அக்கா பவதாரணி அவர்கள் அவர்களே இன்னும் கொஞ்சம் நாட்களில் சொல்லுவாங்க. அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் பள்ளி மாணவர்கள்ட்ட என்ன பேசணும் என்ன உரையாடணும்ன்றதை தயவு செய்து திருத்தி சொன்னால் அது வந்து சின்னவன் நான் சொல்லக்கூடாது, உங்களுக்கு புரிஞ்சிடும். பாரத் மாதா ஜெயன்றது எப்படி ஏற்றுக்க போகிறோம் அப்படின்றது தெரியல. தயவு செய்து இது போன்ற வார்த்தைகளை மாணவர்கள் மத்தியில் பரப்பாதீங்க. தமிழ்நாடு ஒரு முன்னோடி நாடாக திகழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா படிப்பில் எல்லாருமே படிக்கிறாங்க. இன்றைக்கி யாருமே என்னால் படிக்க முடியல, என்கிட்ட சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அதனால் என்ன படிக்க முடியலன்னு யாருமே சொல்ல, எல்லாருமே படிக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் போய் பாரத் மாதா கி ஜெய் சொல்லு அப்படின்னா இது எந்தளவுக்கு நியாயமானது அப்படின்றது தெரியலை. உங்களுக்கு என்ன தோணுது, வீடியோ முழுவதும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன், உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய கமெண்டை படிச்சுட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்றத. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இது போன்ற ஆட்களுக்கு நீங்கள் வாக்கு அளிச்சிங்க அப்படின்னா என்ன நடக்கும்ன்றத உதாரணமாக இவங்க அப்படியே காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ வாக்களிக்கக்கூடிய நம்ம தான் ரொம்ப தெளிவாக ரொம்ப நிதானமாக ரொம்ப சிந்தனை தெளிவோடு இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா கருத்து கணிப்புலாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது. கருத்து கணிப்பை நம்பக்கூடாதுன்றது ஒரு பக்கமாக இருந்தாலும் திமுகவிற்கு 27%, பாஜகவிற்கு 17%, அதிமுக 3வது இடத்திற்கும் நாம் தமிழர் கட்சி 4வது இடத்திற்கும் வந்திருக்கிறது. ஒரு பெரிய வேதனையான விஷயம். ஆக நாம் தமிழர் கட்சி கூட 2வதுக்கு வந்தால் சந்தோஷம். ஏன்னா அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி வடக்கனுக்கு இங்கே உற்றக்கூடாதுன்றது ஒரு குறிக்கோளான விஷயம். அதிமுகவோ திமுகவோ நாம் தமிழர் கட்சியோ இவங்க அண்ணன் தொழில் திருமாவளவன் இவங்க 4 பேரோ எத்தனை ஏனைய கட்சிகள் தமிழக கட்சிகள் இருந்தாலும் அவருக்குள்ள முரண்பாடுகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஒரு வடக்கனுடைய கட்சியை காங்கிரஸும் சேர்த்து தான் அவர்களுக்கு இங்கே இடம் கொடுத்துடக்கூடாது என்பது தான் நம்மளுடைய ஒரே ஒரு குறிக்கோளாக இருக்குது. ஸோ கருத்து கணிப்பை நம்புவதா நம்பக்கூடாதா அப்படின்ற தேர்தல் கழித்து பார்ப்போம். என்ன நடக்கப் போகுது அப்படின்ற பொறுத்து வந்து பார்ப்போம். நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கள் கீழே வரவேற்கப்படுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் இன்று விடைபெறுது உங்கள் ஜோஷ்வா. நன்றி, வணக்கம்.